வணக்கம். சிங்கப்பூர் அங்கலே, எப்படி இருக்கிறீங்க? என் பெயர் கணேசன். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறேன். அதாவது உண்மை கதை. இந்த கதையை வந்து எனது நண்பர் மேடம் ஏனா டாக்டர் தான் சிங்கோ கிளினிக் அமாக்கேங் கிளினிக்ல 37 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இந்த கதையை என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சுமார் 40 வருஷத்துக்கு முன்பு அமாக்கேங் கிளினிக் கம்பத்தில் டாக்டர் தான் சிங்கோ நடத்தி வந்தார். அந்த கிளினிக்ல நிறைய பேர் உடல் நலம் சரியில்லாதவங்க தான் வருவாங்க டாக்டரை பார்க்கறதுக்கு. ஆனா ஒரு குடும்பம், கணவன் மனைவி மூன்று பிள்ளைகள் வந்து டாக்டர் தான் சிங்கோ நின்று மண்டி இட்டு ஒரு கேள்வியை கேட்டாங்க. அதாவது, ஐயா, எனக்கு வாழ வழி தெரியல, எனக்கு பணமும் இல்லை, தங்கிறதுக்கு வீடும் இல்லை, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு, நீங்க அல்லது நான் என்ன செஞ்சிருப்போம் அன்னைக்கு? அநேகமா நம்ம பணம் கொடுத்திருப்போம், கொஞ்சம் பணம் கொடுத்து இதான் என்னால முடியும், வேலையோ அல்லது வீடு வசதியோ என்னால் செஞ்சு கொடுக்க முடியாது, அந்த பணத்தை வச்சு ஏதாவது பண்ணிக்கிங்கன்னு தான் சொல்லியிருப்போம். ஆனா டாக்டர் தான் செங்பா அன்னைக்கு என்ன சொன்னாரு? உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் என்று? வேலை போட்டு கொடுத்தாருங்க. அவர் அன்னைக்கு அவருக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. வேலை மட்டும் கொடுக்கவில்லை, அவரோட கிளினிக்னால அவங்களுக்கு தங்கறதுக்கும் வசதி செஞ்சு கொடுத்தாரு. அது மாதிரி வேற யாராலையும் செய்ய முடியாது. அதுதான் உண்மை. அந்த மான ஒரு தங்க மனிதர்கள் சிங்கையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஒரு தங்கமான மா மனிதர். கர்ணன் ஒரு வள்ளல். கர்ணனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, படத்துல கூட பார்த்திருப்பீங்க. நீங்க எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் அந்த கர்ணன் நம்ம சிங்கையில் டாக்டர் தான் சிங்கோ அவர்கள் தான். அந்த வயதில் சுமார 40 வருஷம் முன்னுக்கு 30 வயசு தான் இருந்திருக்கும். அவர் அந்த டைம்ல வந்து அந்த நேரத்தில் வந்து எந்த அரசியல் ஈடுபாடுகளும் இல்லாதவர். ஆனா அப்பயே அவருக்கு அந்த நல்ல மனசு இருந்தது. வீடும் கொடுத்து வேலையும் கொடுத்து அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னா அதுக்கு காரணம் டாக்டர் தான் சிங்கோ அவர்கள் தான். பெண்மணி இன்னும் டாக்டர் தான் சிங்கோக்காக தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட நீங்க அமாக்கேங் கிளினிக் அஜுரோங் வேஷ் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னமும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது உண்மை கதை, பொய் அல்ல. அந்த நல்ல மனிதர், தங்கமான மனிதர், அந்த தங்கம் உங்க எல்லாரும் வேணுமா? உங்கள் எல்லாருக்கும் தங்கம் வேணுமா? எனக்கு வேணும், உங்களுக்கும் வேண்டும். அந்த தங்க மனிதர் வேற யாரும் இல்லைங்க, டாக்டர் தான் சிங்கோ அவர்கள். அவருக்கு நீங்க நிச்சயமா உங்களுடைய ஆதரவை கொடுத்தே ஆகணும். சிங்கப்பூரர்களாக நாம் டாக்டர் தான் சிங்கோ அவர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு சின்ன உதவி அல்ல, கடமை.
இது ஒரு கடமை. ஏனென்றால் நமக்கு ஒரு நல்ல அதிபர் தேவை. அந்த அதிபர் டாக்டர் தாஞ்சம்போக அவர்களால் மட்டும்தான் முடியும். BBM Peter Chong can. In fact, not only Peter, but his whole family of three children, right down to his granddaughter, knows Dr. Tan as their family doctor. Peter tells me that Dr. Tan is such a caring person who either charges next to nothing or even provides free consultation. Let us hear from BBM Peter Chong.